தமிழர்களின் பாரம்பரியமான பொங்கல் பண்டிகையை கொண்டாட நம்ம வந்து வீடுகளில் கண்டிப்பாக புது பானைகளை வாங்கி அலங்கரிக்கிறது தான் நம்ம தமிழரோட பண்பாடு. இன்றைக்கி இந்த பானைகளில் எப்படி வந்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணுறது, பெயிண்ட் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளே செய்கிறது, எளிமையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை வாங்கி அதுக்கப்புறம் அந்த பானையில் எப்படி வந்து டெக்கரேஷன் பண்ணுறதா இன்றைக்கி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா பானை, அதுக்கப்புறமா இது உப்பு பேப்பர்னு சொல்லுவாங்க, இல்லை சிலிக்கன் கார்பைடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேப்பரை சிலிக்கன் கார்பைடு வாட்டர் ப்ரூஃப் பேப்பர் இல்லைனா உப்பு பேப்பர்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பெரிய சைஸ் பேப்பர் வந்து 20 ரூபீஸ், இது ஆஃப் சைஸு 10 ரூபீஸ்க்கு வாங்கியிருக்கோம். இது வந்து எதுக்காகனா இந்த பானை வந்து மேலே இங்கே சொரசொரப்பு இருக்கும், அதை வந்து நம்ம சொரசொரப்போட பெயிண்ட் அடித்தோன்னா அந்த ஃபினிஷிங் நல்லா இருக்காது. அந்த சொரசொரப்பெல்லாம் வந்து தேய்ச்சிட்டு நைஸ் பண்ணுறதுக்கு இந்த கார்பன் பேப்பரை யூஸ் பண்ணுறோம். அடுத்ததாக பெயிண்டிங் வாங்கியிருக்கோம், ஏஷியன் பெயிண்ட்ஸில் இந்த பெயிண்ட்ஸ் வாங்கியிருக்கோம். ஏஷியன் பெயிண்ட்டில் இந்த ப்ரீமியம் எனாமல் அப்படின்ற அந்த பெயிண்ட்டோட விலை பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவோட விலை 25 ரூபீஸ். இது வந்து 4 கலர்ஸ் இன்றைக்கி நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கோம். அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக மஞ்சள் வந்து மங்களகரமாக இருக்கும் பொங்கல், அதனால் மஞ்சள், பச்சை, சிகப்பு, நீலம், அதாவது எல்லோ, க்ரீன், ரெட், அதுக்கப்புறம் ப்ளூ, ஒயிட் கலர். ஒயிட் வந்து நமக்கு கண்டிப்பாக தேவை. பொங்கல் பானையில் வெள்ளை கலரில் அடிக்கிறப்ப பானை பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரஷஸ் வாங்கியிருக்கோம். ப்ரஷஸ் பார்த்தீங்கன்னா சைஸ் இருக்குது, இது வந்து பிக் சைஸ் ப்ரஷ்ஷு, இது வந்து 12 சைஸ் உள்ள ப்ரஷ்ஷு. இந்த ப்ரஷ் பார்த்தீங்கன்னா 25 ரூபீஸ் விற்கிது. அதுக்கப்புறம் இந்த மூணு ப்ரஷ்மே பார்த்தீங்கன்னா நம்பர் 6 உள்ள சின்ன சைஸ் ப்ரஷ், இந்த ப்ரஷ்ஷும் வந்து உங்களுக்கு 15 ரூபீஸ்லேருந்து 20 ரூபீஸ் வரைக்கும் விற்கிது. இந்த ப்ரஷ்ஷில் இன்னொரு கூடுதலான தகவல், இந்த எண்டிங் பார்த்திங்கன்னா இது வந்து முயலோட முடி, அந்த ஹேர் இருக்கு இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும், நமக்கு பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி ப்ரஷ் கடையில் கேட்டு வாங்குறப்ப இது மாதிரி நல்ல ஒரு தரமாக உள்ள ப்ரஷ்ஷை கேட்டு வாங்குங்க, அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஒர்க் வந்து நல்லாயிருக்கும் ஃபினிஷிங்கு. அதுக்கப்புறம் வந்து ஒரு நைஃப் எடுத்திருக்கோம். இதுதான் இன்றைக்கி நமக்கு இன்றைக்கி இந்த பாட் டெக்கரேஷனுக்கு தேவையான பொருட்கள். அடுத்தது பாட் எப்படி டெக்கரேட் பண்ணிடலான்னு பார்த்துடலாம் வாங்க.